வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ரொம்ப எளிமையாக பலன் எடுக்கிறது அக்ஷய லக்ன பத்ததியில் நடக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த ஜாதகருக்கு வந்து 29 வயதாகிறது. ஜாதகருடைய கேள்வி வந்து வேலை எப்போது கிடைக்கும் மற்றும் திருமணம் எப்போது அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. 29 வயசு. நட்சத்திர புள்ளி என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும். எப்போதுமே பொதுவுடைமூர்த்தி சார் சொல்லுவாங்க, சனியோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அவங்க படித்த படிப்புக்கு வந்து வேலை கிடைக்காது. அவங்க வந்து என்ன வேலை கிடைக்குதோ அதை மட்டும் பார்க்க சொல்லுங்கள், அப்போ தான் அவங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும்னு. அப்போ இந்த ஜாதகர் வந்து 26 வயசுலேருந்து தான் படித்த படிப்பிற்கு வேலை அப்படிங்கிறத தேடின்னு இருக்கிறாரு அப்படிங்கிற கேட்டேன் நான். நீங்கள் 26 வயசுலேருந்தே 3 வருட காலமாகவே உங்களோட படித்த படிப்புக்கு வேலை அப்படிங்கிறத தேடுறீங்களான்னு கேட்டோம். ஆமாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரி தேடக்கூடாது, உங்களோட நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது அனுஷ நட்சத்திரம், என்ன வேலை கிடைக்குதோ அதை பாருங்கள், உங்களுக்கு வருமானம் லாபமாக அமையும். படித்த படிப்பிற்கு சனியோட லக்ன புள்ளிகள் போகும்போது கண்டிப்பாக வேலை கிடைப்பது கொஞ்சம் சிரமம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது மேடம், ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், அட்லீஸ்ட் வெளியூரில் செய்யக்கூடிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். அவரும் சொன்னார், கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு, ஏன்னா லக்னத்தில் இருக்கிற ராகு வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரிஷபராசியில் இருக்கும்போது அந்த வேலைக்குண்டான வாய்ப்புங்கிறது ஒன்று கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னேன். ஆமாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஏன்னா இந்த ஜாதகருக்கு வருமானம் அப்படிங்கிறது உள்ளூரை விட வெளியூரில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து நிறைய நண்பர்கள் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா செய்த வேலையை பார்க்கலாமா, முன்னாடி செய்த வேலையை பார்க்கலாமா, நமக்கு எந்த இடத்துல வருமானம் இருக்குது, நம்ம ஜாதகம் அது வழிகாட்டும், அது வழி பயணம் செஞ்சோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஜாதகருக்கு 2ஆம் அதிபதி குருன்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு, அதுவும் லாபஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இவருக்கு வந்து வருமானம் இருக்குது, கிடைக்கக்கூடிய வழியும் இருக்குது, இந்த ஜாதகர் எடுத்துக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஜாதகருக்கு வந்து மன விரயம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சரியான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமையில் இந்த ஜாதகர் இருந்திருப்பார். அதனால தான் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த ஜாதகருக்கு. கண்டிப்பாக இந்த ஜாதகர் இன்னும் இப்போதைக்கு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். வெளியூரில் கிடைக்கக்கூடிய வேலை, வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை, அதுவும் தான் படித்த படிப்பு. ஏன்னா லக்னத்தில் இருக்கிற ராகு வந்து ஜாதகருக்கு ஒரு எண்ணம், அதாவது பிரம்மாண்ட எண்ணம் சார் சொல்லுவாங்க. எப்போதுமே இவங்களோட சிந்தனைகள் வந்து அதீத சிந்தனைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை இந்த ஜாதகர் குறைச்சுனாலே இவருக்கு வந்து வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு படிப்பு படிச்சிருந்தோன்னா அதை விட மேலே இருக்கிற ஒரு வேலையை தான் இந்த ஜாதகர் விரும்புவார். இப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்க்காதீங்க, என்ன வேலை கிடைக்குதோ அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறது சொன்னோம். கண்டிப்பாக இந்த ஜாதகர் வெளியூர் வேலைக்கு இல்லைனா வெளி இடத்துல இருக்கக்கூடிய வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது, அதை மிஸ் பண்ணிட்டேன், இனி நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது சொன்னாங்க. இவங்களோட ஜாதகம் தான் அதை குறிக்காட்டுது, நம்ம சொல்லலை அப்படிங்கிறது உண்மை. இப்போ நம்ம சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி ஜாதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன படிப்பு படித்தேன், எனக்கு எந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கக்கூடிய காலமா, அப்போ நான் படித்த படிப்பிற்கு வேலை பார்க்கலாமா, அது எனக்கு கிடைக்குமான்னு நிறைய நண்பர்கள் சில குழப்பமான மனநிலைகள் சந்தர்ப்பத்தில் இருக்காங்க. இன்னும் இந்த ஜாதகர் 2 வருட காலம் இதே ஒரு மன நிலையில் தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு வேலையினால் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம், அதை இந்த ஜாதகர் சந்தித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ கிடைக்கக்கூடியது இதை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கோங்கிறத அந்த ஜாதகருக்கு நம்ம சொன்னோம், அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். ஸோ இந்த ஜாதகர் வெளியூர் வெளியிடத்துக்கு வேலைக்கு போனாங்கன்னா வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. 2 ஆண்டுகள் கழிந்து இன்னும் 1 வருஷம் கழிஞ்சு உங்களுக்கு திருமண யோகம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு சொன்னோம், அவரும் அதை ஏற்றுக்கிட்டார். ஏன்னா குடும்பத்தில் உள்ள பெண் பார்த்த பெண்ணாகவே அமையும். ஆல்ரெடி பொண்ணை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்க, இல்லைனா உங்கள் குடும்பத்திலேயே இருக்கிற பெண்ணாக இருக்கும்னு கேட்டோம். ஆமாம், குடும்பத்தில் உள்ள பெண் இருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ வேலைக்காக தான் வெயிட்டிங், அதனால தான் திருமண தடை அப்படிங்கிறது காண்பிக்கிறது. இந்த வருஷம் நீங்கள் வேலையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொன்னோம், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து மிக எளிமையான முறையில் பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை.
அக்ஷய லக்ன பத்ததியோட வகுப்பு வந்து மார்ச் மாதம் 4ஆம் தேதி நடக்கிறது. நண்பர்கள், நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு கூறியும் பலனடைந்து வரலாம், பயன்பெறலாம். வாழ்க்கை பயணத்தை அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் மூலமாக தொடர்ந்து பயணிக்கவும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.